புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் வாவுசி வீதியின் சந்திப்பில் உள்ள பாலத்தின் அருகில் மேல் தடுப்பு கட்டைகள் உடைந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவ்விடத்தை கடந்து செல்ல சிரமமாக இருப்பதாகவும் இதனால் அம்மேல் தடுப்பு கட்டைகளை சரி செய்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தனர். மக்களின் வேண்டுகோளை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் நகராட்சித்துறை மூலமாக மேல் தடுப்பு கட்டையை ஏற்பாடு செய்ததோடு பணியாட்களை வைத்து உடைந்திருந்த அப்பகுதியை மேல் தடுப்பு கட்டையை கொண்டு சரி செய்தார். மேலும் அப்பகுதியில் குடித்தண்ணீர் பழுப்பு நிறத்தில் வருவதாகவும் தெருக்குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ள இடம் உடைந்து சேதமடைந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறியதால் அப்பகுதி முழுவதும் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அப்பகுதியின் குடிநீர் பிரிவு அதிகாரி கணேசனை அழைத்து அத்தண்ணீர் பிரச்சனையும் சரி செய்து கொடுத்ததோடு சேதமடைந்து தெருக்குழாய்களின் இடத்தினையும் சரி செய்து கொடுத்தார். இதனால் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்களிடம் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் தினசரி அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க பார்க்க முடியும். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நம் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் அவர் தொகுதி மக்களுக்கு தினசரி என்னென்ன நன்மைகள் செய்து வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் எம்எல்ஏ யூடியூப் சேனலோடு. நன்றி.